அடுத்த நான்கு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் நடப்பாண்டில் 44 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு. இதுவரை 40 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தேனி மாவட்டத்தில் செவ்வழனி விளைச்சல் அதிகரிப்பு. 30 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி அருகே மயிலாடும்பாறையில் பழங்கால பானைகள் கண்டெடுப்பு. 2500 ஆண்டுக்கு முந்தைய மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களும் கிடைத்திருப்பதாக தொல்லியல் துறையினர் தகவல். கொரோனா கட்டுப்பாடுகள் நீடிப்பதால் தொடர் நஷ்டத்தை சந்தித்து வரும் திராட்சை விவசாயிகள். குளிர்பதன கிடங்கு அமைக்கவும் மானிய விலையில் உரங்கள் வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை. போதிய விலை இல்லாததால் சூரியகாந்தி பூ சாகுபடியில் மந்தநிலை. சூரியகாந்தி விதைகளை அரசே கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளுக்கு சுழற்சி முறையில் கொரோனா பரிசோதனை. மேல்மலை கீழ்மலை பகுதிகளுக்கு செல்லவும் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. காஷ்மீர் சிறப்பு சட்டம் ரத்து, ராமர் கோவில் அடிக்கல் நாட்டல், ஒலிம்பிக்கில் இந்திய அணியின் வெண்கலப் பதக்கம் போன்றவற்றிற்காக 5 ஆம் தேதி என்றும் நினைவு கூறப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிலிருந்து மீண்ட பிறகு எழும் உடல்நல பிரச்சினைகள் கவலை அளிக்கும் விதமாக உள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கையிருப்பில் 2 கோடியே 69 லட்சம் கோவிட் தடுப்பூசிகள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ரயில்களில் வைஃபை தொழில்நுட்பம் அலைவரிசை கட்டணங்களின் வடிவத்தில் தொடர்ச்சியான செலவுகள் ஏற்படுவதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் வென்றதன் மூலம் 4வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த 18 ஆண்டுகளாக மூச்சு திணறல் மற்றும் இருமலால் அவதிப்பட்டு வந்த கேரள இளைஞரின் நுரையீரலில் இருந்து பேனாமுடி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டத்தை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். அமெரிக்காவில் ஒரே நாளில் 1.12 லட்சம் பேர் புதிதாக வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதற்கு அதிகரித்து வரும் டெல்டா வகை மாறுபாடுதான் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் பாதுகாப்பு படையினரின் தாக்குதலில் தலிபான் பயங்கரவாதிகள் 303 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்ட தொடக்க விழா மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழகத்தில் 2608 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இந்த ஆண்டு 44 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும், இதுவரை 40 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் நியாயவிலைக் கடைகளில் காலியாக உள்ள 4000 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் பெரம்புவட்டி ஓடை பகுதியில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் செவ்வளநீர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. சொட்டுநீர் பாசனம் மூலம் நடைபெற்று வரும் இவ்விவசாயத்தில் தற்போது விளைச்சல் அதிகரிப்பாலும் விலை அதிகரிப்பாலும் தென்னை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது செவ்வளநீர் ஒன்றுக்கு 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த செவ்வளணியில் அதிக விலை கிடைத்து வருவதாகவும், வியாபாரிகள் தங்களது தோட்டத்திற்கு வந்து நல்ல விலைக்கு பெற்றுச் செல்வதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பாவூர்ச்சத்திரம், சங்கரன் கோவில், குருவிக்கூளம், ஆயக்குடி, ஊத்துமலை உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் சூரியகாந்தி பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சூரியகாந்தி பூவின் விதைகளில் இருந்து எண்ணெய் எடுக்கப்படுவதால் விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். அதேவேளையில் சூரியகாந்தி பூவின் விதைகள் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், இதை 6000 முதல் 7000 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் ஈட்ட முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் நோய் தாக்குதலால் பூக்கள் உதிர்ந்து விடுவதாகவும், பருவம் தவறிய பயிராக சூரியகாந்தி இருப்பதால் விளைச்சலும் இல்லை, விலையும் இல்லை என்ற அளவில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சூரியகாந்தி விதைகளை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா ஊரடங்கை அடுத்து கொடைக்கானலில் உள்ள பூங்காக்கள், படகு சவாரிகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் குளிர்ச்சியை அனுபவிக்க மட்டும் பயணிகள் வந்து செல்லும் நிலை இருந்து வருகிறது. குறிப்பாக வார இறுதி நாட்களில் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் அவதியுற்றனர். இதனை கருத்தில் கொண்டு இன்று முதல் கொடைக்கானல் நகருக்குள் வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு சுழற்சி முறையில் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும், மேல்மலை கூக்கால் கிராம பகுதிகளுக்கும், பேத்துப்பாறை அஞ்சுவிடு அருவி பகுதிகளுக்கும், வட்டக்கானல் பகுதிகளுக்கும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதித்தும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எனினும் கொடைக்கானல் வரும் சுற்றுலாப் பயணிகள் குளிர்ச்சியை அனுபவிக்கவும், குதிரை மற்றும் மிதுவண்டி சவாரி செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வெள்ளோடு, செட்டியப்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, ஜாதி கவுண்டன்பட்டி, கமலாபுரம் ஆகிய பகுதிகளில் திராட்சை விவசாயம் அதிக அளவு நடைபெற்று வருகிறது. 2 ஆண்டாக தொடரும் கொரோனா பொது முடக்கம் காரணமாக திராட்சை விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். எனவே திராட்சை விவசாயிகளுக்கு மானிய விலையில் அரசு உரங்களை வழங்குவதுடன் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை திராட்சை விவசாயத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் திராட்சை விவசாயிகள் கோரியுள்ளனர். மேலும் மழை காலங்களில் திராட்சைகள் கொடியிலிருந்து கீழே விழுந்து வீணாவதுடன் விற்பனையும் மந்தமாகிவிடும் என்றும், திராட்சை விவசாயிகளுக்கு குளிர்பதன கிடங்கு அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 2 வருஷ காலமா வந்து விவசாயிகள் அனைவரும் நாங்கள் நட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன காரணம்னா லாக்டவுன் வந்துருச்சு, அதனால மிந்திரி பழம் நாங்கள் நினைச்ச விலைக்கு விற்க முடியல. அதனால் எங்களுக்கு விவசாயி தான் ஏகப்பட்ட நட்டத்தில் இருக்கேன். அதனால் என்னானாக்கு இன்றைக்கு இருக்க முதல்வர் எங்களுக்கு இந்த உரம், புண்ணாக்கு, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் இதுக வந்து மானியம் தள்ளுபடியில் கொடுத்து எங்களை விவசாயிகளை ஒரு காப்பாற்றின எண்ணத்தோடு அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதை கருணை காமிக்கும்படி அவளை கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நிதி நிறுவனம் நடத்தி இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி பொதுமக்களிடம் 600 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில்
தலைமறைவாக இருந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் சகோதரர்கள் கணேசன், சாமிநாதன் ஆகியோரை கும்பகோணம் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டியில் ஸ்ரீதர் என்ற வழக்கறிஞரின் பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்தபோது இவர்களை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 18 பேக்குகள், செல்போன், கார் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தொகரப்பள்ளியை அடுத்த மயிலாடம்பாறை என்னுமிடத்தில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இவ்வகழாய்வில் முன்னோர்கள் பயன்படுத்திய பானை, வாள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. தற்போது அந்த இடத்தை தள்ளி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்பகுதியில் முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான சில தடயங்கள் கிடைத்துள்ளன. அவர்கள் பயன்படுத்திய பானைகளும் சில எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் உள்ளிட்ட 4 இடங்களில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் 7 கட்ட அகழாய்வு நடந்து வருகிறது. கீழடியில் 7 குழிகளும், அகரத்தில் 8 குழிகளும், கொந்தகையில் 4 குழிகளும், மணலூரில் 3 குழிகளும் தோண்டப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. இதில் கொந்தகை தளத்தில் 4 குழிகள் தோண்டப்பட்டு 25 முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்டன. அதில் ஒரே குழியில் 1 அடி உயரமுள்ள 3 முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 11 தாழிகள் திறக்கப்பட்டு அதில் உள்ள மண்டை ஓடு, எலும்புகள், சுடுமண் கிண்ணங்கள் உள்ளிட்டவைகள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே கடந்த மாதம் ஒரு குழியில் இரும்பாலான கத்தி போன்ற ஆயுதம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் 2 நாட்களுக்கு முன் 46 சென்டிமீட்டர் நீளமுள்ள குத்துவாளும் கண்டறியப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயத்தில் தற்போது சிறுத்தைகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகம் இருப்பதாக ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகேயுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் மற்றும் புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டது. இந்த சரணாலயத்தில் புலிகள், சிறுத்தைகள், யானைகள், காட்டுரிமைகள் மற்றும் ராஜ நாகங்கள், புள்ளிமான்கள், கரடு என ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் சமீபத்தில் புலிகள் மற்றும் சிறுத்தைகள் பற்றி கணக்கெடுத்து அதை பதிவு செய்யும் நோக்கத்தோடு நவீன கேமராக்களை வனத்துறை சார்பில் பொருத்தப்பட்டன. இந்த கேமராக்களில் பல்வேறு வனவிலங்குகள் பதிவாகியிருந்தது. இதில் அதிக அளவு யாரும் எதிர்பாராத வகையில் 20.43% அளவுக்கு சிறுத்தைகள் இருப்பது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் 908 மேற்பட்ட சிறுத்தைகள் உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் திருமண மண்டபத்தில் 15 ஆண்டு தேசிய அளவிலான நெல் திருவிழா நடைபெற்றது. நெல் திருவிழாவில் கேரளா, கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திரா, தெலங்கானா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களிலிருந்து 1000 மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கத்தில் பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுப்பது, குறைந்த அளவு நீரினால் நெல் சாகுபடி செய்வது குறித்து தெரிவிக்கப்பட்டது. 15 ஆண்டு நெல் திருவிழா, இந்த நெல் திருவிழா, இந்த 15 ஆண்டு நெல் திருவிழாவில் இப்போதைக்கு என்ன நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே வந்து நெல் ஜெயராமன் ஐயாவால் மீட்டெடுக்கப்பட்ட 174 ரகங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இயற்கை விவசாயத்தால் விளைய வச்ச என்னென்ன மதிப்பு கூட்டின பொருள்லாம் இங்கே கண்காட்சிக்கு வைக்க செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்காட்சியில் இங்கே வச்சிருக்கிறாங்க. திருவிழாவில் கண்காட்சி அமைக்கப்பட்டு 174 பாரம்பரிய நெல் வகைகள், அரிசி வகைகள், விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்து வழிகாட்டும் கையேடுகள், இயற்கை நெல் விதைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சிகளை விவசாயிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இன்றைக்கு நெல் திருவிழா வந்ததில் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள், இயற்கை உழவர்கள் திரண்டிருக்கிறாங்க. இந்த நம்மளுடையாவும் நெல்ஜியாரும் பரப்புன கருத்துகள் பரவி இருக்குது. அவர் மறைஞ்ச பிறகு இது எங்கடா அடுத்து நடக்குமோங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லாம அதனுடைய பல விவசாயிகளை ஒருங்கிணைச்சு ராஜுங்கிற தோழர் அவருடைய ஒருங்கிணைப்புல இந்த விழா சிறப்பா நடந்திருக்குது.
பலரும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு இயற்கை விவசாயத்தை திருப்பி ஒரு மண்மலர்ச்சியை தான் ஏற்படுத்திட்டு தான் இந்த நெல் திருவிழா நம்ம சொல்லணும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் ஏஜ்காரங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், படித்த பசங்க, காலேஜ்லேருந்து வரவங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய சின்ன விவசாயிகள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து தான் இந்த வாட்டி நம்ம இது இயற்கை விதைகளை வந்து நிறையா வந்து கொடுத்து விட்ருக்கோம். அதனால் நல்ல எதிர்கால சந்ததிகளுக்கு நல்ல ஒரு இயற்கை உணவையும் தரமான இதையும் கொடுக்கறதுக்கு நெல் திருவிழா தொடர்ந்து நடந்தால் தான் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் அதிக அளவில் நடத்தப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரம்ம கமலம் என அழைக்கப்படும் நிஷகாந்தி பூ வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இரவில் மலரக்கூடிய அபூர்வ வகை மலர் தாவரமாகும். இது கள்ளி இனத்தைச் சேர்ந்த செடியாகும். இமயமலையில் மட்டுமே பூக்கக்கூடிய இந்த அபூர்வ வகை பூ திருப்பூர் நெசவாளர் காலனி பகுதியில் உள்ள பத்மநாபன் கஸ்தூரி வீட்டுத் தோட்டத்தில் 17 பூக்கள் பூத்துள்ளன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே வெண்ணிறத்தில் நள்ளிரவு நேரத்தில் பூக்கும் அதிசய தன்மை கொண்ட இந்த பூவை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் இரண்டாம் நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் காலி பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு நடைபெற்று வந்தது. உடற்தகுதி தேர்வில் புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 983 ஆண்கள் மற்றும் 226 பெண்கள் என மொத்தம் 1209 பேர் இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஜூலை மாதம் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக இங்குள்ள கல்லட்டி, அவலாஞ்சி, 9வது மெயில், தொட்டப்பெட்டா உள்ளிட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலை ஓரங்களில் புற்கள் மற்றும் தாவரங்கள் அதிக அளவில் விளைய துவங்கியுள்ளன. இதன் காரணமாக இவற்றை உண்பதற்காக அடர்ந்த வனப்பகுதியில் வாழ்ந்து வந்த கடமான்கள் தற்போது சாலை ஓரங்களில் வர தொடங்கியுள்ளன. இது இப்பகுதியில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பயணிகளுக்கும் மகிழ்ச்சியாக அமைந்துள்ளது. இயற்கை சீற்றத்தில் பாதிக்கப்படும் மக்களை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அவர்களுடன் இணைந்து உள்ளூர் காவல்துறையினர் பணியாற்றுவர். உள்ளூர் காவல்துறையினருக்கு இதுகுறித்து போதிய பயிற்சி அளிக்க காவல்துறை டிஜிபி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் 5 நாட்கள் காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 பெண் காவலர்கள் உட்பட 60 பேருக்கு 5 நாள் பயிற்சி முகாம் கடந்த 2 தேதி தொடங்கியது. செயல்முறை மற்றும் கற்பித்தல் வழியில் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமில் கமாண்டோ படை காவல்துறையினர் 4 பேர் பங்கேற்று பேரிடர் மீட்பு குறித்து பயிற்சி அளித்தனர். மயிலாடுதுறை ஆழ்வார் குளத்தில் அதிநவீன மோட்டார் பொருத்தப்பட்ட ரப்பர் படகு மூலம் தண்ணீரில் விழுந்து தத்தளிப்பவர்களை கயிறு மற்றும் உயிர்காக்கும் கருவிகள் கொண்டு காப்பாற்றுவது குறித்து நேரடி பயிற்சி தத்ரூபமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகள் கோவில் இணை ஆணையர் தலைமையில் குழுவினரால் எண்ணப்பட்டது. அப்போது கடந்த 13 நாட்களில் பக்தர்கள் கோவில் உண்டியலில் செலுத்திய காணிக்கை 1,22,24,676 ரூபாய் ரொக்கமும், 2 கிலோ 626 கிராம் தங்கமும், 6 கிலோ 54 கிராம் வெள்ளியும், 95 அயல்நாட்டு நோட்டுகளும் கிடைக்கப் பெற்றன என கோவிலின் இணை ஆணையர் தகவல் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு செய்யூர் பகுதியில் ராமநாயக்கன் ஏரியின் முக்கிய நீர்வரத்து கால்வாயை தனிநபர்கள் சேர் வீட்டுமனை பிரிவுக்காக ஆக்கிரமித்து சாலை அமைத்துள்ளனர். இதனை அகற்றக்கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மனு அளித்தும் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். நீர்வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை என்றால் ஏரிக்கு நீர்வரத்து இல்லாமல் ஏரி நிரம்ப வாய்ப்பில்லை என்றும் விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.
தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் கொரோனா தொற்று மூன்றாம் அலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு கொரோனா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி கொரோனா தடுப்பு உறுதிமொழி ஏற்க வைத்தார். மேலும் தருமபுரி நகர பேருந்து நிலைய பகுதிகளை சுற்றிய அவர் பொதுமக்கள் மற்றும் கடை உரிமையாளர்களை முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அவர் வட்டார வளர்ச்சி அலுவலரின் ஓட்டுநர் முகக்கவசம் அணியாமல் வாகனத்தில் அமர்ந்திருந்ததை கண்டித்ததுடன் பொது இடத்தில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீரென முகக்கவசம் குறித்து ரெய்டு நடத்தியதால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண்ணிடம் அவரது கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இதை பார்த்த பைக் மெக்கானிக் ஞானம் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். இவர்களிடமிருந்து 2.5 சவரன் செயின், 1 மோட்டார் சைக்கிள், 2 செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்கு August 12 வரை கொரோனா பரவாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது August 12 வரை தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சாதிய வன்கொடுமை சம்பந்தமாக 45 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சன்னியாசிப்பேட்டை, அங்குசெட்டிபாளையம், ஆண்டிக்குப்பம், புலவனூர், காடாம்புலியூர், சேமக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு DSP அசோகன் தலைமையில் போலீசார் கிராமம் கிராமமாக சென்று சாதிய வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது சம்பந்தமாக காவல்துறையை அணுகி தீர்வு பெறலாம் என்றும் அறிவுரை வழங்கி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் கரும்புலிப்பட்டியைச் சேர்ந்த சங்கர் என்ற விவசாயி வளர்த்து வந்த பசுக்களில் ஒன்று 50 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்தது. தகவலின் பேரில் நிகழ்விடத்துக்கு சென்ற மணப்பாறை தீயணைப்புத்துறை வீரர்கள் கிணற்றில் இறங்கி பசுவை கயிறு கட்டி மேலே கொண்டு வந்து உரிமையாளரிடம் நல்ல முறையில் ஒப்படைத்தனர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பூவிருந்தவல்லி நகராட்சி சார்பில் ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமையில் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலையில்லாமல் கொரோனா உருவத்தோடு வந்த நபர் பேருந்து நிலையத்தில் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் இல்லாமல் இருந்த பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் இருந்தால் கொரோனா சங்கிலி தொடர் எப்படி பரவும் என்பதை தத்ரூபமாக நடித்தும் காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் வெங்கடேசன், மேலாளர் பழனி, கண்காணிப்பாளர்கள், தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து இந்த நாடகத்தை நடத்தினர். கேரளா காசர்கோடு புதூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வந்தது. மொஹிரல் பஞ்சாயத்தின் முதல் மற்றும் 2வது வார்டுகளுக்கு தடுப்பூசி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் மற்ற வார்டுகளிலிருந்தும் மக்கள் வந்ததால் தள்ளுமுள்ளும் தகராறும் ஏற்பட்டதில் பலர் காயமடைந்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அங்கு கூடியிருந்த மக்களை சமாதானம் செய்து அவர்களது கண்காணிப்பின் கீழ் தடுப்பூசி போடப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரும்புதிப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமில் சென்னை அகதிகள் மறுவாழ்வுத்துறை இயக்குநர் ஜெசிந்தா லாசரஸ் முகாமின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்து மக்களிடையே கோரிக்கைகள் குறித்து மனுக்களை பெற்றார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திருப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து பல்லடம் நோக்கி 7வது நம்பர் அரசு நகர பேருந்து வழக்கம்போல் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் ஏறிய வட மாநில இளைஞர் பல்லடம் செல்ல டிக்கெட் எடுத்தவர் இறங்கும்போது கஞ்சா போதையில் பேருந்து நடத்துனரை கன்னத்தில் அறைந்ததாக தெரிகிறது. இந்த சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி ரயில் நிலையத்தில் கடந்த 1 மாதமாக மனநலம் குன்றிய வடமாநில கர்ப்பிணி பெண் சுற்றித் திரிவதாக சமூக ஆர்வலர் ஒருவர் ரயில்வே போலீசாரிடம் தகவல் அளித்தார். இதனையடுத்து அவரிடம் விசாரித்த போலீசார் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ரேஷ்மா என்பதும் கணவனை இழந்து தமிழகம் வந்த இடத்தில் உடைமைகள் திருட்டுப்போன நிலையில் வேறு வழியில்லாமல் அங்கு தங்கியிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு
திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை செம்பனார் கோவில் மணல்மேடு உள்ளிட்ட பகுதியில் மிதமான சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதற்கிடையில் அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை பயிர்கள் சாய்ந்துவிடும் என விவசாயிகள் வருத்தமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான ஆசிரியர் நகர், திம்மாம்பேட்டை, அம்பலூர், கொடையாஞ்சி, பெரியபேட்டை, நியூடவுன், பெருமாள்பேட்டை, செட்டியப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளான ரெட்டித்தோப்பு, சான்றோர் குப்பம், தேவாலபுரம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி கூட்டரங்கில் 20 பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் உட்பட மாணவர்களை அழைத்து வந்து விழிப்புணர்வு ஓவியப் போட்டி மற்றும் ஸ்லோகன் போட்டி மாநகராட்சி சார்பில் நடத்தப்பட்டது. கொரோனா பயத்தால் கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளி கல்லூரி தேர்வுகளை நடத்தப்படாத நிலையில் ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளை அழைத்து வைத்து அரசு சார்பில் நிகழ்ச்சி நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தாக்குதலின் விளைவுகளால் 83 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயை தடுக்க அமெரிக்கன் தமிழ் மருத்துவ சங்கத்தின் சார்பாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 650,000 ரூபாய் மதிப்புள்ள கருப்பு பூஞ்சை நோய் தடுப்பு மாத்திரைகளை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். சென்னை மாதவரம் KKR நகரில் வசிக்கும் அரசு ஊழியர் ராஜேஸ்வரி என்பவர் வேலை நிமித்தமாக வெளியில் சென்றிருந்த சமயம் அவரது வீட்டினுள் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த பீரோவிலிருந்து 12 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து மாதவரம் போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தேனி பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டதை அடுத்து ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற உத்தரவிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேனி புதிய பேருந்து நிலையத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மொத்தம் 20 கடைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட உலக தாய்ப்பால் வார விழாவில் கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்களிடம் தாய்ப்பால் குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பது குறித்தும் பெண்களிடம் விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு கடந்த 2020 ஆம் ஆண்டு பிளீச்சிங் பவுடர், லைசால் சொல்யூஷன், பவர் ஸ்ப்ரேயர் மெஷின் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. அதில் சில பில்களில் மொத்தம் 18,44,636 ரூபாய் அளவில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் காரவளை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மதம் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்தவர்களை மட்டுமே ஒருதலைபட்சமாக உறுப்பினர் சேர்க்கை நடப்பதாகவும் பல பொதுமக்கள் விவசாயிகள் பலரை உறுப்பினராக சேர்க்காததை கண்டித்து சங்க அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே நம்பியம்பாளையத்தில் பஞ்சு கழிவு அரவை குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதில் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பஞ்சுகள் மற்றும் இயந்திரங்கள் சேதமாகின. தீயணைப்புத்துறையினர் உடனடியாக தீயை பரவ விடாமல் அணைத்ததில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இவ்விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய கொண்டுவரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகள் மற்றும் 5,26,000 ரூபாய் பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லியை மையமாக வைத்து முந்திரி தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும் அவ்வாறு அமைத்தால் முந்திரி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் எனவும் கூறி உடையார்பாளையத்தில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் முந்திரி கொட்டையை கீழே கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் உள்ள தமிழ்நாடு பனை வெள்ளம் மற்றும் தும்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்களை வெட்டி கடத்த முயன்ற முன்னாள் ஊழியர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்து பகுதியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வழியாக கேரளாவிற்கு கடத்தவிருந்த 25 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விளவங்காடு பகுதியில் சொகுசு காரில் கடத்தப்பட்ட 1 டன் ரேஷன் அரிசியையும் சொகுசு காரையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனா்.